வணக்கம் பிள்ளைகளே, எங்களுடைய டிபிஏ கிட்ஸ் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் பின்தொடரும் அன்பான பிள்ளைகளுக்கு இன்னைக்கு நாங்கள் வணக்கம் சொல்லி வரவேற்கிறோம். இப்போ பார்த்தீங்களா, அழகான ஒரு கைவினை வண்ணாத்தி பூச்சி. வண்ணாத்தி பூச்சி செய்கிறதுக்கு நிறைய வகை இருக்குது. இன்றைக்கு நாங்கள் தெரிவு செய்திருக்கிறது ரொம்ப இலகுவாக செய்யக்கூடிய அழகான ஒரு வண்ணத்தி பூச்சி, ஒரிகம் பாணியில் செய்யக்கூடிய வண்ணத்தி பூச்சை தான் நான் செய்கிற விதத்தை உங்களுக்கு சொல்லி காட்ட போகிறேன். இப்போ பாருங்கள், வண்ணத்தி பூச்சிங்கிறதால வண்ணத்தி பூச்சி அழகழகான வர்ணங்களில் இருக்கும் தானே. ஆகவே எங்களுக்கு தேவையான கடதாசிகளை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம், ஒவ்வொரு டிசைன்களையும் எடுத்துக்கொள்ளலாம், ஒவ்வொரு நிறங்களையும் எடுத்துக்கொள்ளலாம். இன்றைக்கு நான் தெரிவு செய்திருக்கிறது 15 சென்டிமீட்டர் நீளமும் அகலமும் கொண்டு ஒரு கடதாசியை தெரிவு செய்திருக்கிறேன். இப்போ நாங்கள் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ வண்ணத்தி பூச்சியினுடைய டிசைன், அதாவது நிறங்கள் வர வேணுங்கிறதால அந்த பக்கத்தை நான் வெளிப்பக்கமாக வைத்துட்டு உள்பக்கம் வெள்ளையாக இருக்கக்கூடிய பக்கத்தை நான் எடுத்துருக்கிறேன். இப்போ இதை நாங்கள் மடிக்கும் போது பிள்ளைகளுக்கு ஞாபகம் இருக்கும், ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்க. இப்போது நாங்கள் இப்படி மடிக்கும் போது நீங்கள் அளவு பிள்ளையா இப்படி இப்படி மாதிரி மாதிரி நீங்கள் மடிக்கக்கூடாது. சரி சமமாக அளவா, இதோ பாருங்க நான் இப்படி மடிக்கிறேன். மிக அவதானமாக கவனமாக அழகாக சரியாக இருக்கிற மாதிரி நீங்கள் மடிக்க வேணும். சரியா, பிள்ளையான அளவுகளை நீங்கள் மடிக்கக்கூடாது, மடித்தால் அது அழகாக வராது. ஆகவே இதோ பாருங்கள், நீங்கள் இப்படி அளவாக மடிக்காவிட்டால பிள்ளையாக மடித்தா இப்படியான அந்த கோடு பிள்ளையாக போயிடும். ஆகவே ஒரிகமை பாணியில் வந்து உண்மையாக அந்த கலை திறனுங்கிறது வந்து மிக அளவானதாக சரியானதாக இருக்க வேணும். நாங்கள் மடிக்கும் போது அது மிகச்சரியாக இருக்கணும், அந்த கோடுகள் வந்து சரியாக அமைந்திருக்கணும். அந்த கோடுகள் சரியாக இருந்தால் தான் நீங்கள் செய்கிற உருவங்களும் மிக அழகாக நேர்த்தியாக அழகாக சரியாக வரும். ஆகவே இதை நீங்கள் முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டும். சரியா, மிக சரியாக அந்த கோடு விழக்கூடிய மாதிரி நீங்கள் மடித்து வைத்து கொள்ள வேண்டும். வேறு வேறு கோடுகள் விழக்கூடிய மாதிரி இதை நாங்கள் மடித்தெடுக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், அவதானமாக நீங்கள் இப்படி மடிக்க வேணும். இன்னொரு விஷயம், இங்கே பாருங்கள் கைரண்டுகளை பாருங்கள், நீங்கள் கழுவி கொண்ட வந்தீங்கன்னு பாருங்கள். இப்போ ஒரிகம உருவங்களை செய்கிறதுக்கு உங்களுடைய கைகள் வந்து சுத்தமானதாக இருக்க வேண்டும். ஏனென்றால் கைகள் மிக சுத்தமாக இருக்கணும், ஏனெண்டா நாங்கள் செய்கின்ற அந்த உருவம் இல்லாட்டி அசிங்கமாக போயிடும். ஆகவே அழகாக வர வேணும்னு சொன்னால் எங்களுடைய கைகள் சுத்தமாக இருக்க வேணும். இப்போ பாருங்கள், எங்களுடைய வண்ணத்தி பூச்சி செய்கிறக்கூடிய வழிமுறையை நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். இப்படி நாங்கள் உள்பக்கமாக மடித்துக்கொள்ள வேணும். அதே போல் எதிர்பக்கத்தையும் இப்படி உள்பக்கமாக நாங்கள் சரி சமமாக நாங்கள் மடித்தெடுத்து கொள்ள வேணும். பார்த்தீங்களா, அதன் பிறகு அதை விரித்துட்டு மற்ற பக்கத்தையும் நாங்கள் மடிக்கணும். இதோ பாருங்கள், இதையும் இப்போ உள்பக்கமாக எப்படி மடிக்கணும் பார்த்தீங்களா, இதோ எப்படி சரிசமமாக வர மாதிரி மடிக்கணும். இப்போது நீங்கள் வண்ணத்தி பூச்சி செய்ய வேண்டுமென்ன மிக சரிய அளவு சரியாக இருக்கணும், இல்லாட்டா நீங்கள் வந்து அதனுடைய அழகே இல்லாமல் போயிடும். ஆகவே அதை வெறித்துட்டு இப்படி முக்கோணம் போல் இப்படியும் நாங்கள் மடிக்கணும். பாருங்கள், இப்போ அதே பக்கம் மறுபக்கத்தையும் அதே போல் நாங்கள் முக்கோணம் போல் மடித்தெடுத்துக்கொள்ள வேணும். இதுக்கு பிறகு இப்போ நாங்கள் மற்ற பக்கம் திருப்பி பாருங்கள், இதை மாதிரி திருப்பி நாங்கள் இப்போ தபால் ஊரை போல் நாங்கள் செய்து கொள்ள வேண்டும். இதோ பாருங்கள், நான் அப்படி மடிக்கிறேன்ண்டு தபாலூர் எப்படி இருக்குமோ அது போல் நாங்கள் இப்படி மடிக்கணும். இதை பார்த்தீங்களா, சரியாக நாங்கள் இதை சரியான அளவில் நாங்கள் இதை மடிக்காமல் இருந்திருந்தா இந்த அமைப்பு எங்களுக்கு வந்து சேர்ந்திருக்காது. பாருங்கள், நாள் மூலையும் எவ்வளவு சரி சமமாக அமைந்திருக்குன்னு பார்த்தீங்களா. எப்பயும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம், அளவு சமம் சரியான அளவுகளில் அது மடிக்கப்பட வேணும். இதுதான் இந்த செய்முறைக்கான வழி. இப்போ பாருங்கள், இதை விரிங்க. இப்போ பார்த்தீங்களா, இப்படி திருப்பி கொள்ளுங்க, இப்படி திருப்பி வைத்து கொண்டனும். அடுத்தது இன்னொரு விஷயம்,
நாங்கள் இப்போ கவனமாக தானே பேப்பர்களை திருப்பி நான் உங்களை சரியாக மடிக்க சொன்னேன். நீங்கள் கையில் கசக்கி கொண்டெல்லாம் அந்த பேப்பர்களை மடிக்கக்கூடாது, எப்போவுமே அது ரொம்ப முக்கியமாக இருக்கணும். ஆகவே அதுக்கு பிறகு நாங்கள் வந்து அந்த கோடுகளை வைத்து கொண்டு அந்த உருவங்களை சேர்க்கிறது வந்து கடினமாக போய்விடும். ஆகவே தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம், எப்போவுமே அவதானமாக நாங்கள் மடிக்கணும். அதே போல் இப்போ மேல் பக்கமும் கீழ்ப்பக்கத்தையும் இப்போ நான் காட்டுறது மாதிரி உள்பக்கமாக மடித்துக்கொள்ள வேண்டுங்க. நடுவில் இப்படி நடுவரில் வைத்துக்கொள்ளுங்க. இப்போ இந்த சைடு இருக்குது தானே, இதை எடுத்து இப்படி இது போல் இதோ உங்களுக்கு விளங்குதா? ஒரு பக்கம் இப்படியும் மறுபக்கம் இந்த மாதிரியும் நீங்கள் மடித்துக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி இந்த சைட்லேயும் எடுத்து ஒரு பக்கம் இப்படி வர மாதிரியும் மறுபக்கம் இது மாதிரி நீங்கள் அமைத்துக்கொள்ள வேண்டும். இப்போ பாருங்க, வண்ணத்தி பூச்சியினுடைய அந்த ரெக்கைகள் வர மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது பாருங்க. இப்போது இதை ரெண்டாக நாங்கள் மடிக்கணும். இப்போ ரெண்டாக மடிக்கும் போது பாருங்க, வண்ணத்தி பூச்சியினுடைய சட்டைகள் போல் இது வரும். இப்போ அந்த பக்கமும் திருப்பி இந்த அமைப்பை கீழ் நோக்கி நாங்கள் இப்படி மடிக்கணும். இப்போ பார்த்தீங்களா, இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் கொஞ்சம் நாங்கள் இப்படி மடிக்கலாம். அந்த இயற்கையான வண்ணத்தை பூச்சி போல இருக்க வேண்டும் என்று சொன்னால் இப்படியும் மடித்துக்கொள்ளலாம். இப்போ மற்ற பக்கம் திருப்பி இது பாருங்க, நடுவில் ஒரு கூடு மாதிரி இருக்குது தானே உடம்பு போல, அதை அமைத்துக்கொள்றதுக்கு இப்படி மடிங்க. இப்படி ரெண்டாக மடிங்க. இப்படி மடித்து இந்த இடத்துல விரலை வச்சுட்டு இப்படி ஒரு, அதாவது இப்படி இரண்டு விரல்களை வைத்து முக்கோணம் வர மாதிரி இப்படி மடிங்க. மடித்து அழுத்தி கொள்ளுங்க இந்த கடதாசியை. அதை பிறகு இதை திருப்பி மற்ற பக்கத்துலேயும் இப்படி வைத்து கொண்டா பாருங்க, இவ்வளோ அழகான வண்ணத்தி பூச்சி. ஒவ்வொரு நிறங்களில் அழகழகான கடதாசிகளில் இது போன்று வண்ணத்தி பூச்சிகளை நீங்கள் செய்து கொள்ளலாம். அது மட்டுமல்ல, எங்களுக்கு எங்களுடைய பாடம் நாங்கள் படிக்கக்கூடிய வகுப்பு, அதாவது அறையில் வந்து இது போன்று வண்ணத்தி பூச்சிகளை நாங்கள் செய்து வைத்து கொள்ளலாம். ஆகவே இது மாதிரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் எங்களோடு இணைந்து கொள்ளுங்க. நிறைய இன்னும் நாங்கள் செய்வோம். வணக்கம்.